ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகீஸ் மண்மணம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்லி இட்லி தான் பார்க்க போகிறோம். இட்லி மீதமாயிருச்சுன்னா அது ஈவினிங் ஸ்நாக்காக இந்த சில்லி இட்லி மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இனி வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணியிருக்கேன் பொடி பொடியாக, பச்சை மிளகாய் ஒன்று, இட்லி வந்து இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூனு, சோயா சாஸ் அரை ஸ்பூனு. இப்போ நம்ம வடைச்சட்டி வச்சு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இட்லி, அதை வந்து பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயில் நல்லா காய விட்டு நான் இட்லி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு போகிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்குங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இந்த இட்லி, இந்த மாதிரி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் மறுபடியும் வடைச்சட்டியில் எண்ணெய் விட்டு சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதில் பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ அதை நல்லா வணங்கணுன்னு நம்ம வெட்டி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட குடமிளகாய் இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கட்டும். ரொம்ப வணங்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு வணங்கின உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வணங்கிருச்சு. இப்போ நான் சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இப்போ அது நல்லா வதங்கின உடனே டொமேட்டோ சாஸ் அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. போட்டு நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இட்லி, அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இட்லி எல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கிளறி விட வேண்டாம், இட்லி வந்து உடஞ்சிரும். அதனால் லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, நம்ம சில்லி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய நம்ம சில்லி இட்லி வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். மண்மணம் பரவட்டும் இவ்வுலகில்.